முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 36 தொடக்கம், 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கிக் கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்குப் பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாகப் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்துக் கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்குப் பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூயவரான ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெள்ளாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ராபுனி என்றார். இந்த எரேபிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் எனச் சொல் என்றார். மதகலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெறும் தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவருடைய அருள் வரங்களை நிறைவாக பெற வந்திருக்கூடிய நேய பெருமக்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடிய நாம், ஆண்டவருடைய உயிர்ப்பு ஆண்டவருக்கு உண்டான ஒரு உயிர்ப்பு மட்டுமல்ல, அவருடைய உயிர்ப்பு ஆண்டவருடைய திருத்தூதர்களாக இருந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் உண்டான ஒரு மாற்றத்தை கொடுத்தது. பயந்து ஓடிய அந்த சீடர்கள்
துணிச்சலோடு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து உரைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆகவே அவருடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, அத்தகைய ஒரு மாற்றம் மக்களுக்கும் வர வேண்டும் என்று, உலக மக்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு புகுத்தியனால்தான் மக்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தியை சீடர்கள், குறிப்பாக அந்த சீடர்களுடைய தலைவராக இருந்த பேதுரு எடுத்துரைக்கின்றார். ஆக எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினாரோ அதே செய்தியை சொல்லிதான் இவரும் பொது வாழ்க்கையை தொடங்கின்றார். அதுதான் மனம் மாறுங்கள். ஆகிய மனம் மாறுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய போதனையுடைய தொடக்கமாக இருந்தது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் போதித்த அதே போதனையைத்தான் மையப்படுத்தி மக்களுடைய மனம் மாற்றத்திற்கான ஒரு அழைப்பை பேதுரு தருகின்றார். ஆகவே நாம் நம்முடைய தவறான போக்குகளிலிருந்து, தவறான சிந்தனைகளிலிருந்து, தவறான நம்முடைய நடத்தையிலிருந்து நாம் மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது அவர் இயேசுனுடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலே மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தியதாக மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலும் ஏராளமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பல்லாயிரம் மக்கள் இயேசுவை பின்பற்றுவதற்காக கூடிய அந்த மக்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பல்வேறுபட்ட தயாரிப்புகளே, தவ முயற்சிகளிலே பலவிதமான தியாகங்களை எல்லாம் செய்து நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் எத்தகைய ஒரு மன மாற்றத்தை பெற்றவர்களாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வழிபாட்டிலே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு பெருவிழா என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நாம் நம்மை செலவிடுவோம். ஆகவே உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றும் உங்களுடைய உள்ளங்களிலும், நீங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் என்றும் குடிகொண்டிருக்க உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடையன வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.